ஹாய் ஆல், இன்றைக்கி முள்ளங்கி பொரியல் எப்படி ஸ்மெல் இல்லாமல் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முள்ளங்கி நல்லா திருவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா ரெண்டும் தேவையான அளவு உங்களுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருவன தேங்காய் இந்த மூணு போதும். இப்போ முள்ளங்கி பொரியலுக்கு கோக்கனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். கோக்கனட் ஆயில் தான் வந்து அந்த முள்ளங்கியோட ஸ்மெல்லை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் பொரியல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் சுத்தமாகவே வராது. கடுகு, கருகாப்பிள், கடலப்பருப்பு கொஞ்சம், அப்புறம் அது கூட கொஞ்சம் உளுந்து, உளுத்தம் பருப்பும் கடலப்பருப்பும் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வணங்குறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு, சால்ட் உப்பு கொஞ்சம் அந்த வெங்காயத்துக்கு அளவாக சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வழங்கிருச்சு, முள்ளங்கியும் ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி பொரியலுக்கு நீங்கள் நல்லா முள்ளங்கியெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமானாலும் அது காயில் ஏறிடும், சாப்பிட முடியாது. ஸோ கடைசியாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணால் போதும், முள்ளங்கி நல்லா வேகட்டும். இப்போ முள்ளங்கி நல்லா வேகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது முள்ளங்கி வேகிறதுக்கு. இப்போ ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியெல்லாம் நல்லா எஞ்சிருச்சு. தேங்காய், திருவின தேங்காயெல்லாம் கடைசியாக போட்டு நல்லா கலர் விட்டுக்கோங்க. அவ்வளோதான், முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஆனால் அதே டைம் நீங்கள் பீரியட்ஸ் டைம்லலாம் முள்ளங்கி வந்து ஆட் பண்ணக்கூடாது, ப்ளீடிங் அதிகமாகும். இப்போ முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.